Hi friends, the TNPSC All Notes அப்படிங்கிற சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் புது புத்தகத்தில் வந்து 7-5 பார்ட் 2 பார்க்க போகிறோம். இது வந்து பிள்ளைக்கூடம் அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து எழுதியிருக்காங்க. பிள்ளைக்கூடம் அப்படிங்கிற ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கூல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் வந்து எழுதியிருக்காரு. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிள்ளைக்கூடம் அப்படிங்கிற நூலை எழுதுனது அப்படிங்கிற கவிதையை எழுதுனது யாருன்னா, இரா மீனாட்சி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த இரா மீனாட்சியை பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து 1970s எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நெருஞ்சி, சுடுப்பூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதய நகரிலிருந்து, கொடி விளக்கு, இது மாதிரிக்கே கவிதை தொகுப்புகளை எழுதியிருக்காங்க. பாண்டிச்சேரி ஆரோவில்ல இருக்காங்க. இப்போ அங்கே தான் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு நிறைய இருக்குது. கொடி விளக்கு அப்படிங்கிற ஒரு புக்லேருந்து தான் இந்த கவிதையை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து எழுதின புத்தகங்களை மட்டும் திருப்பி பார்க்கலாம். நெருஞ்சி, சுடுப்பூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதயநகரிலிருந்து, கொடி விளக்கு. இதை வந்து மீனாட்சியை மீனான்னு வச்சுக்கோங்க. இந்த புக்கு எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுங்க. அப்போது வந்து மீனா நெருங்காத, மீனாவை நெருங்காதனா நெருஞ்சி, மீனாவை நெருங்காத. மீனா வந்து பூக்கள் வச்சுருக்கா, பூக்கள் வச்சுருக்கான்னா சுடுப்பூக்கள். மீனாவுக்கு தீபாவளி ரொம்ப பிடிக்கும், மீனாவுக்கு தீபாவளி ரொம்ப பிடிக்கும்னா தீபாவளி பகல். மீனா வந்து மறுபயணம் போகிறா, திரும்பி போகிறான்னு சொல்லணும்ல, மீனா வந்து மறுபயணம் போகிறா. மீனா வீட்டில் வாசனை புல் இருக்குது. வாசனை புல் அப்படிங்கிற நூலுக்காக மீனா வீட்டில் வாசனை புல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உதயநகர்லேருந்து, மீனா வந்து உதயநகர்லேருந்து போகிறா, மீனா வந்து உதயநகர்லேருந்து போகிறா. இல்லை வந்து மீனா வந்து உதயநகர்லேருந்து மறுபயணம் போகிறான்னு கூட சேர்த்து வச்சுக்கலாம். ரெண்டு புக்கு, உதயநகர்லேருந்து மறுபயணம் அப்படின்னு ரெண்டு புக்கு. மீனா வீட்டில் வந்து கொடி ஏற்றிருப்பாங்க, மீனா வீட்டில் கொடி ஏற்றிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை வந்து மீனா வந்து கொடி படத்தில் நடித்தா அப்படின்னு வச்சுக்கோங்க. மீனா வீட்டில் கொடி ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. இது மாதிரிக்கே வந்து இந்த புக்கெலாம் எழுதியிருக்காங்க. திருப்பி பார்க்கலாம். நெருஞ்சி, சுடுப்பூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதயநகர்லிருந்து, கொடி விளக்கு. இந்த கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. பாண்டிச்சேரி ஆரோவில் இருக்காங்க. கொடி விளக்கு அப்படிங்கிற நூல்லேருந்து தான் அந்த கவிதை எழுந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஸ்கூலில் தானே கொடி ஏற்றுவோம், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கொடி விளக்கு பள்ளிக்கூடம், அதாவது பிள்ளைக்கூடம் அப்படிங்கிற வந்து கவிதை எழுதியிருக்காங்க. பிள்ளைக்கூடனா பள்ளிக்கூடத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அவங்க யாருன்னா மீனாட்சி அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் வந்து நற்றினி. நற்றினியில் வந்து போதனார் அப்படிங்கிறவர் எழுதின பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை வந்து ஒருத்தங்க செவிலி தாய் ஒருத்தங்க வளர்க்குறாங்க. அந்த செவிலி தாய் வளர்க்கும்போது அந்த பொண்ணு வீட்டில் நிறைய செல்வம் இருக்குது, நல்லா தான் வளர்கிறாங்க. ஆனால் இது வந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் எவ்வளோ கம்மியான செல்வம் இருந்தாலுமே அந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டு வாழ்கிற அளவுக்கு இருந்தால் கூட நல்லா தான் வாழ்கிறா, இந்த பண்பு எங்கேருந்து வந்ததுனே தெரியல, இவ்வளோ ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் இருந்துட்டு அங்கே போனால் கூட அங்கே இருக்க சூழ்நிலை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரிக்கே வாழ முடியுது அந்த பொண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு செவிலி தாய் வந்து புகழ்ந்து சொல்கிற மாதிரிக்கு உள்ள பாட்டு தான் இந்த பாட்டு, நற்றினை பாட்டு. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. பிரசம்னா தேன், கீழே வரும் பிரசம்னா தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாட்டை பாடினது யாருன்னா போதனார் அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு. இது வந்து 110th பாட்டு, இதில் கொடுத்துருக்காங்க 110th பாட்டு. நெக்ஸ்ட் வந்து திணை வந்து பாலை திணை, துறை வந்து மகள் நிலை உரைத்தல். திணை வந்து பாலை திணை, துறை வந்து மகள் நிலை உரைத்தல். இதே தான் செவிலித்தாய் வந்து அவங்க அம்மாட்ட அந்த பொண்ணை பற்றி புகழ்ந்து பேசுகிறது தான் இந்த பாட்டே. அது தான் கூற்று விளக்கம். அது தான் துறை விளக்கம் வந்து மகள் நிலை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லற மாற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது. இத்துறை வந்து மனை மறுச்சி என்றும் அழைக்கப்படும். இந்த துறைக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதாவது மகள் நிலை உரைத்தல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த துறையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மனை மறுச்சி அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் மனை மறுச்சி. பிரசம்னா தேனு, புடைத்தல்னா கோல் கொண்டு ஓச்சுதல். பிரசம்னா தேன், புடைத்தல்னா கோல் கொண்டு ஓச்சுதல். கொழுநன் குடினா கணவனோட வீடு, வரன்னா வறுமை, கொழும் சோறுனா பெரும் செல்வம், உள்ளால் அப்படின்னா நினையால், மதுகை அப்படின்னா பெருமிதம். பிரசம் தேன், புடைத்தல் கோல் கொண்டு ஓச்சுதல்,
கொழுநன்குடி கணவனுடைய வீடு, வரன் வறுமை, கொழும் சோறு பெரும் செல்வம், உள்ளால் நினையால் மதுகை பெருமிதம். இந்த நற்றிணை அப்படிங்கிற நூலை பார்க்கலாம். எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படுவது நல்ல திணை அப்படிங்கிற ஒரு அடைமொழியால் போற்றப்பட சிறப்பு இந்த நூலுக்கு இருக்குது. இந்த நூல் வந்து 400 பாடல்களை கொண்டது. 9-12 சொல்லுவாங்க, 9 அடி சிற்றலையாகவும் 12 அடி பேரலையும் வச்சு எழுதுனது தான் இந்த நற்றிணைங்கிறது. 9-12 அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. மொத்தமாக 400 பாட்டு. நற்றிணையை தொகுப்பித்தவன் யாருன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வடிதி தான் இந்த நற்றிணையை வந்து தொகுப்பித்தது. தொகுத்தவர் கிடையாது, தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படிங்கிற ஒரு மன்னன். இதோட கடவுள் வாழ்த்து பாடலை பாடினது யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனர் பாடியிருக்காரு. போதனார், இவரை பற்றி பார்க்கலாம். போதனார் வந்து சங்ககால புலவர். இவர் வந்து நற்றினியில் 110வது பாட்டை பாடியிருக்காரு. இந்த பாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நரசம் கலந்த அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாட்டு வந்து 110வது பாட்டு. நற்றினியோட பேரிலை வந்து 12 அடி தான், மொத்தமாக வந்து 12 அடி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டதாக இவரோட பாட்டு இருக்குது. இந்த பாட்டு மட்டும் 13 அடின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாடலில் வந்து மொத்தமாக வந்து 13 அடி இருக்குது. நீங்கள் ஏன்னா எண்ணி பார்த்தா கூட 13 அடி இருக்குது. ஸோ வந்து மொத்தமாக 12 அடி தான் இருக்கணும், ஆனால் இது விதிவிலக்காக இந்த பாட்டு மட்டும் 13 அடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நற்றினியோட கடவுள் வாழ்த்து பாடலை பாடினது யாருன்னு கேட்டால் பாரதம் பாடிய பெருந்தேவனார். யார் தொகுப்பித்ததுன்னு கேட்டால் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. எத்தனை அடிகள் இருக்குன்னா 9-12. இந்த பாட்டு எத்தனாவது பாட்டுன்னு கேட்டால் 110வது பாட்டு. யார் பாடினதுன்னு கேட்டால் போதனார். இதில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னாக்கா விதிவிலக்காக இந்த பாட்டில் மட்டும் 13 அடிகள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து தொல்காப்பியத்தில் சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் பார்க்க போகிறோம். இந்த பாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாட்டு வந்து தொல்காப்பிய பாடல். இதில் வந்து அறிஞ்சொற்பொருள் பாருங்கள், இகக்கும் அப்படின்னா நீக்கும், இழுக்குன்னா குற்றம், வினாயவை அப்படின்னா கேட்டவை. இதில் வந்து புதுசாக இருக்க வந்து இகக்கும் அப்படின்னா நீக்கும். இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னா எப்படி இருக்கணும், ஒரு டீச்சர்னா எப்படி இருக்கணும், அவங்கள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தொல்காப்பியத்தோட முதல் பதிப்போட முகப்பு ஏடு கொடுத்துருக்காங்க. எப்போ பதிச்சிருக்காங்க முதல் முதலானா 1847 முதல் முதலாக வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஏன்னு பார்த்துக்கோங்க, சுதந்திரம் வாங்கினதுக்கு ஒரு 100 வருஷம் முன்னாடி 1847 பதிப்பிச்சிருக்காங்க. இல்லை வந்து தொல்காப்பியம் பற்றி நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடைச்ச தமிழ் நூல்லையே காலத்தால் ரொம்ப ரொம்ப பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். இதோட ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயுமே 9 இயல்கள் இருக்குது. அப்போ 3 அதிகாரம் 9 இயல்கள், அதனால் வந்து 3×9=27, மொத்தமாக வந்து 27 இயல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியத்துக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. அவங்களில் வந்து பழமையான உரையாசிரியர் யாருன்னு கேட்டால் இளம்பூரணார், நச்சினார்கினியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வ சிலையார், பேராசிரியர், இவங்களாம் தான் பழமையான உரையாசிரியர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த பாட்டு வந்து சிறப்பு பாயிர உரை விளக்கத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. நச்சினார்கினியரோட சிறப்பு பாயிர உரை விளக்கத்துலேருந்து அந்த பாட்டு தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்துக்கோங்க, வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதில் கொடுத்துருக்கிறது வந்து நச்சினார்கினியரால் தான் ஃபஸ்ட்டு வந்து உரை எழுதியிருக்கிறது, அந்த பதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. எப்போன்னு பார்த்துக்கோங்க, 1847. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பாரதியாரை பற்றி. பாரதியாரை நம்மளுக்கு கவிஞராக தெரியும், விடுதலை போராட்ட வீரராக தெரியும். அதையும் தாண்டி இவர் வந்து இதழாளர், நிறைய இதழ்களில் வந்து நடத்தியிருக்காரு, இதழ்களை வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறனால இது ஒரு சிறப்பாக வந்து ஒரு பாடமே எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு அது தெரியாதனால அதை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எட்டயபுரம் சமஸ்தானத்தோட பனி கட்டுப்பாட்டிலேருந்து வெளில வந்திருக்காரு, அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வெளில வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வந்து வேலைக்கு சேர்கிறாரு. அப்போ அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியேறிட்டு
அதுக்கப்புறம் போயிட்டு சுதேச மித்ரன் அப்படிங்கிற ஒரு இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றுக்கிறாரு. அங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இதழியல் பணிங்கிறது, அங்கேயும் தான் ஸ்டார்ட் ஆகுது. சுதேச மித்ரன் அப்படிங்கிற இதழில் தான் வந்து உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றாரு. இந்த துறைக்கு பாரதி வந்தது வந்து ஒரு சாதாரணமான நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து நினைக்க முடியாத நிறைய வந்து அசாதாரணமானவற்றெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த இதழ்கள்லாம் ஆசிரியாவும் துணை ஆசிரியாவும் இருந்தாருன்னு கொடுத்துருக்காங்க. சுதேச மித்ரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி அல்லது யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி. சுதேச மித்ரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி அல்லது யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி. இதில் ஓரளவு நம்மளுக்கு புதுசாக இருக்கிறது வந்து விஜயா, சூரியோதயம், கர்மயோகி இதெல்லாம் வந்து புதுசு. பாலபாரதி அல்லது யங் இந்தியா இதையும் பார்த்துக்கோங்க. இந்த இதழ்களெல்லாம் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. இது மட்டுமில்லாமல் சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதா ரத்னாகரம் இந்த இதழ்களையும் பாரதி தன்னோட படைப்புகளை வெளியிட்டிருக்காரு. சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதா ரத்னாகரம் இதுலையும் வெளியிட்டிருக்காரு. நம்ம பேரை வந்து எப்பயுமே வெளில கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய மனிதர்கள் நினைப்பாங்க. தான் அப்படிங்கிற ஒரு அகம்பாகத்தை ஒழிச்சது வந்து பாரதி. அதனாலேயே வந்து அவர் வந்து பாரதியார் அப்படிங்கிற பேரில் எழுதாமல் நிறைய புனை பெயர்களையும் எழுதி நம்மளோட கருத்துகள், விடுதலையை ஏற்படுத்துகிற கருத்துக்கள் வந்து மக்களை போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரிக்கே நிறைய வந்து புனை பெயர்கள் எழுதியிருக்காரு. எந்தெந்த புனை பெயர்கள் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு பாரதி. இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு பாரதி, வேதாந்தி, நித்திய வீரர், உத்தம தேசாபிமானி. வேதாந்தி, நித்திய வீரர், நித்திய தீரர், உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன். ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி. ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன். பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன் இந்த பேரில் எல்லாமே புனை பெயர்களை எழுதியிருக்காரு. இதெல்லாம் கொடுத்து யாரெல்லாம் கேட்டாக்கா அது பாரதி அப்படின்னு சொல்ல தெரியணும். தமிழ் இதழியல் துறையில் வந்து முதன் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டால் பாரதி. கருத்து படம்னா என்னென்னா கார்ட்டூன், கேலி சித்திரம்லாம் வரைவாங்க இல்லையா, அதுதான் வந்து கருத்து படம் அப்படிங்கிறது. அதை ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்தினதே பாரதி தான். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா லண்டன் பஞ்ச், ஹிந்தி பஞ்ச் அப்படிங்கிற ஒரு அந்த இதில் இதழ்கள்லாம் வந்து கருத்து படங்கள் இருக்குது, அதை பார்த்தாரு பாரதி. ஸோ அதனால் வந்து தமிழில் வந்து சித்ராவளி அப்படிங்கிற பேரில் கருத்து படங்களை கொண்ட ஒரு இதழை வந்து உருவாக்க நினச்சாரு. என்ன பேரில் உருவாக்க நினச்சாருன்னா சித்திராவளி அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு இதழை உருவாக்க நினச்சாரு. ஆனால் அவரால் அது பண்ண முடியல. அப்படி பண்ணலாம் கூட இந்தியா, விஜயா இந்த ரெண்டு இதழ்களையும் கருத்து படங்களை வெளியிட்டிருக்காரு. தமிழில் முதன் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது பாரதி தான். லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் இந்த இதிலெல்லாம் பார்த்துட்டு தமிழில் சித்ராவளி அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு இதழை ஆரம்பிக்க நினச்சாரு. ஆனால் அவரால் முடியலை. இந்தியா, விஜயா அப்படிங்கிற ரெண்டு இதழ்களையும் கருத்து படங்களை வெளியிட்டிருக்காரு. பாரதி கிட்ட துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் பேர் கொடுத்துருக்காங்க, ஹைலைட் பண்ணியிருக்கேன். பிபி சுப்பையா, ஹரிஹரர், என் நாகசாமி, வா ராமசாமி, பரளிசு நெல்லையப்பர், கனகலிங்கம் இவங்கெல்லாம் பாரதி கிட்ட துணை ஆசிரியர்களாக பணியாற்றினவங்க. பிபி சுப்பையா, ஹரிஹரர், என் நாகசாமி, வா ராமசாமி, பரளிசு நெல்லையப்பர், கனகலிங்கம். இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஹைலைட் பண்ணல நான். இதில் என்னென்னா ஆங்கில கலப்பின்றி தமிழில் பேசுகிறதையே நம்ம வியப்பை பார்த்தவங்க மத்தியில் தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் இதெல்லாம் வந்து முதன் முதல்ல குறித்தவர் யாருன்னு கேட்டால் பாரதி. முதன் முதல்ல இதழ்களில் திங்கள், நாள் இதெல்லாம் வந்து தமிழிலே குறித்தவர் யாருன்னா பாரதி. இவர் வந்து பெண் விடுதலைக்கு பாடுபட்டவர். இவர் வந்து சக்கரவர்த்தினி அப்படிங்கிற ஒரு இதழில் வந்து குரல் வெண்பா எழுதியிருக்காரு. ஸோ எந்த இதழ்னு பார்த்துக்கோங்க, சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழில் குரல் வெண்பா எழுதியிருக்காரு. அந்த குரல் என்னென்னா பெண்மை அறிவுயிர பீடோங்கும் பெண்மைதான், ஓண்மையுற ஓங்கும் உலகு அப்படிங்கிறது குரல். இதை நம்ம படிக்காமல் போனோன்னா இது கீழே கொடுத்துருந்தாங்க, நம்ம திருக்குறள் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடும். அதனாலலாம் பார்த்துக்கோங்க, திருவள்ளுவர் எழுதினாருன்னு சொல்லிட்டு வந்துடும். யார் வந்து எழுதினாருன்னா பாரதி. பெண்மையை பற்றி ஒரு அழகான குரல் வந்து சக்கரவர்த்தினி இதழில் எழுதியிருக்காரு. பாரதியாரோட கட்டுரைகளில் இதை மாதிரி எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா
கூடியவரை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி. எந்த விஷயம் பேசினாலும் சரி, ஒரு கதை அல்லது ஒரு தர்க்கம், ஒரு சாஸ்திரம், ஒரு பத்திரிகை விஷயம், எதை எழுதினாலும் வார்த்தை சொல்லிக்கிற மாதிரியாகவே அமைந்துவிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடிய வரைக்கும் நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி எழுதணும், அதுதான் உத்தமம். எந்த விஷயம் எழுதினாலும் சரி, ஏதோ ஒரு கதையோ இல்லை தர்க்கமோ ஒரு சாஸ்திரமோ எதை எழுதினாலும் சரி, நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி எழுதிடுங்க அப்படி சொல்லியிருக்காரு. யார்? பாரதியார் கட்டுரைகளில் சொல்லியிருக்காரு. இந்தியா அப்படிங்கிற இதழை வந்து சிவப்பு வண்ணத்தால் வெளியிட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியா அப்படிங்கிற இதழை வந்து சிவப்பு கலரில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து சிவப்பு கலரில் பிரிண்ட் பண்ணாருன்னா, சிவப்பு வண்ணம் அப்படிங்கிறது புரட்சியையும் விடுதலையும் குறிப்பது அப்படிங்கிறதுனால, அடிமை தலையிலிருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் பாரதியோட இந்தியா இதழோட வண்ணத்திலையும் இருந்தது. புரட்சியும் விடுதலையும் குறிக்கிறதுனால அவர் வந்து சிவப்பு கலரில் அதை வந்து பிரிண்ட் பண்ணார். பாரதியார் வந்து இறக்கும் போதும் இதழாளர்வாகவே இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு புக்கில். என்ன புக்னா, பாரதியை பற்றி நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ரா ஆ பத்மநாபன் சொல்லியிருக்காரு. அவர் இறக்கும்போது கூட ஒரு இதழாளர் தான் இறந்து போனாருன்னு சொல்லியிருக்காரு. இதழாளராக இறந்து போனார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறக்கிறதுக்கு முன்னாடி, இறந்து போவதற்கு முதல் நாள் இரவு தூங்க செல்லும் முன்பு நாளைக்கு அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆஃபீஸுக்கு எடுத்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். இது எந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பாரதியை பற்றி நண்பர்கள் அப்படிங்கிற புக்கில் ரா ஆ பத்மநாபன் குறிப்பிட்டிருக்காரு. தன்னோட மனைவி செல்லம்மாவை வந்து இவர் என்ன புனைப்பெயரில் எழுதியிருக்காருன்னா, கண்ணம்மா வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புனைப்பெயர்களை தான் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். தமிழ் இதழ்களில் வந்து தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக இருந்தது பாரதி. அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தமிழில் எழுதினாங்கன்னா தலைப்பு வந்து இங்கிலீஷில் வந்து போடுவாங்களாம். அந்த கால வழக்கப்படி அப்படி தான் வந்து தலைப்பிட்டு இருந்தாங்களாம். இந்த தலைப்பு வந்து இடுவோம் இல்லையா, அதை வந்து மகுடமிடல் அப்படின்னு சொன்னாராம் பாரதி. பாரதி வந்து தலைப்பு போடுறது வந்து மகுடமிடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா சக்கரவர்த்தினி இந்த இதழ்களில் வந்து 1905 to 1907 அந்த கால வாக்கில் ஆங்கில தலைப்பையும் கலந்து தான் பயன்படுத்தியிருக்காரு பாரதி. அதுக்கப்புறம் ஆங்கில தலைப்பு வைக்கிறத கைவிட்டதோடு சுதேச மித்திரனில் அதை சாடியும் எழுதியிருக்காரு. இந்தியா சக்கரவர்த்தினெல்லாம் அவரே அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அதை விட்டுட்டு சுதேச மித்திரனெல்லாம் இப்படிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயரோட கெடுபடியால் பாரதி வந்து பாண்டிச்சேரி போனப்போ இந்தியா இதழும் வந்து கூடவே போனுச்சு. அப்போ கூட அந்த இதழை வந்து ஃபாலோ பண்ணாங்க. எவ்வளோ நெருக்கடியில் கூட அந்த இதழ் பணியை வந்து நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட வந்து பாரதி பற்றி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து படைப்பாக்க உத்திகள் அப்படின்னு ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜியு போப் பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து 1839 ஆண்டில் வந்து தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காரு. செந்தமிழ் செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க எப்போ வந்திருக்காரு தென்னிந்தியாவுக்குன்னா, 1839 வந்திருக்காரு. சென்னைக்கு வந்துட்டு போப் என்ன பண்ணார்னா, சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல முதன் முதல்ல தமிழ் உரையை படித்து சொற்பொழி ஆற்றினார். ஃபஸ்ட்டு எங்கள் உரை நிகழ்த்துறாருன்னா சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல. ஒரு ஆங்கிலேயர் வந்து இப்படி அழகாக பேசினது வந்து எல்லாருக்குமே வியப்பாக இருந்தது. தமிழ்மொழியை வந்து எல்லாருமே படிக்கணும், ஐரோப்பியரும் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தமிழ் நூல்களை வந்து ஆங்கிலேயத்தில் மொழிபெயர்த்ததாக சொல்லியிருக்காரு. திருக்குறள், திருவாசகம் இதெல்லாம் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. தஞ்சாவூரில் இருந்தப்போ வந்து நிறைய தமிழ் இலக்கிய இலக்கணங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தொல்காப்பியம், நன்னூல் இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து தமிழ் இலக்கண நூல்கள் சிலதை வந்து எழுதியிருக்காரு. ஐரோப்பியர் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கிறதுக்காக தமிழ் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பிச்சார். இந்த தமிழ்நாட்டு வரலாறு வந்து ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்தது, தமிழில் எழுதி பதிப்பிச்சார். இவர் எப்போ வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்தாருன்னா, 1839 வந்தார். முதன் முதல்ல உரையாற்றினது வந்து சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல. திருக்குறள், திருவாசகம் இதெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு.
தமிழ் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. இவரோட பீரியட் வந்து 1820 1908 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 1820 வரைக்கும் இந்த பாராளு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சீனாவுக்குன்னு தனியாக மதம் கிடையாது, இந்தியாவோட மதத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சிலைகளை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் தான் அவங்களோட மத ஆசிரியர்கள்னு நம்புகிறாங்க. இந்தியாவிலையும் சீனாவிலையும் மரணத்துக்கு அப்புறம் மறுபிறப்பை நம்புகிறாங்க. ஒரே மத கோட்பாடு இருந்தாலும் சீனர்களும் இந்தியர்களும் வெவ்வேறு தீர்மானங்களுக்கு வர்றாங்க. இந்தியாவில் மருத்துவமும் தத்துவமும் நடைமுறையில் இருக்குது. அவர்களுக்கு சமமாக சீனர்கள் வந்து மருத்துவத்தை நடைமுறையில் வச்சுருக்காங்க. தீயித்தல் அப்படிங்கிறது பிரதான சிகிச்சை முறை. தீயித்தல் அப்படிங்கிறது சீனக்காரங்களோட பிரதான சிகிச்சை முறை. சீனர்கள் வந்து வானியல் சாஸ்திர பயிற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் இந்த அறிவியலை இந்தியர்கள் இன்னும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது இங்கே வந்து யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல, எந்த புக்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஆனால் இதே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, ஃபாரின் நோட்டீசஸ் ஆஃப் சவுத் இந்தியா பை கேஏ நீலகண்ட சாஸ்திரி. ஃபாரின் நோட்டீசஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற புக்கில் வந்து கேஏ நீலகண்ட சாஸ்திரி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, யார் எழுதினா, பாரதியார் எழுதியிருக்காரு. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அச்சிடும் காணீர் அப்படிங்கிற பாட்டு வந்து பாரதி எழுதியிருக்காரு. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு புக்கை வந்து ஃபுல்லாக படிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சுவாமி விவேகானந்தர் எழுதின ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கல்வி அப்படிங்கிற தலைப்பில் சுவாமி விவேகானந்தர் வந்து சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எது வந்து கல்விக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மனசை வந்து ஒருமுகப்படுத்தணும், அதுதான் வந்து கல்விக்கான அடிப்படை. இந்த மனசை ஒருமுகப்படுத்தினா தான் நம்ம எல்லாமே நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கல்வினா என்ன, அது புத்தகங்களை படிக்கிறதா, இல்லை அது வந்து பல எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏதோ ஏதோ எந்த பயிற்சி மூலமாக வந்து மன ஒருமைப்பாடு வருதோ அதுதான் வந்து கல்வி. ஸோ அதை அடையிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது, லைட்டாக படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதோட இந்த படம் வந்து முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே புக்கை படிங்க, என்னென்னலாம் மிஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். TNPSC ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.